விழுப்புரம் புதிய பேருந்து நிலையம் எதிரே உள்ள ஆவின் பாலகத்தில் சிகரெட் கேட்டு மதுபோதையில் காங்கிரஸ் நகர்மன்ற உறுப்பினர்கள் ஈடுபட்டு வயதான பணியாளரை தாக்கிய சிசிடிவி காட்சிகள் வெளியாகியுள்ளன. இதுகுறித்து கூடுதல் விவரங்களை வழங்க எமது செய்தியாளர் சத்யமூர்த்தி நம்மோடு இணைந்திருக்கிறார். சத்யமூர்த்தி வணக்கம், இது குறித்த விவரங்களை பதிவு செய்யலாம். வணக்கம் சுந்திஜா. விழுப்புரம் புதிய பேருந்து நிலையம் எதிரே கடந்த சில வாரங்களுக்கு முன் ஆவின் பாலகம் திறக்கப்பட்டது. இந்த ஆவின் பாலகத்தை சுந்தர் என்பவர் நடத்தி வருகிறார். இந்த நிலையில் விழுப்புரம் நகராட்சிக்கு உள்பட்ட 42வது வார்டு காங்கிரஸ் கட்சி உறுப்பினர் சுரேஷ்ராம் என்பவர் நகராட்சி ஒப்பந்தக்காரர்களான விஜய் மற்றும் அவரது நண்பர்களுடன் மதுபோதையில் இந்த ஆவின் பாலகத்துக்கு நேற்று இரவு வந்துள்ளார். அப்போது ஆவின் பாலகத்தில் இவர்கள் சிகரெட் கேட்டுள்ளனர். இதையடுத்து ஆவின் பாலகத்தில் சிகரெட் எப்படி கிடைக்கும், கிடைக்காது என்று ஆவின் பாலக உரிமையாளர் கூறியிருக்கிறார். இதனால் ஆத்திரமடைந்த காங்கிரஸ் நகர்மன்ற உறுப்பினர் மற்றும் அவரது நண்பர்கள் சிகரெட் விற்காமல் ஏன் ஆவின் பாலகம் நடத்துகிறீர்கள் என்று கேட்டு மதுபோதையில் ரகளையில் ஈடுபட்டுள்ளனர். இது மட்டுமின்றி ஆவின் பாலக விற்பனையாளர் வீரகுமார் என்பவரை தகாத வார்த்தைகளால் திட்டி அவரின் சட்டையை பிடித்து இழுத்து பாட்டிலால் அடித்துள்ளனர். இந்த சம்பவத்தை தொடர்ந்து ஆவின் பாலக உரிமையாளர் சுந்தர் விழுப்புரம் தாலுகா காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். அதன் பேரில் போலீசார் வந்து சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்தனர். அப்போது மதுபோதையில் காங்கிரஸ் நகர்மன்ற உறுப்பினர் மற்றும் அவரது நண்பர்கள் ரகளையில் ஈடுபடுவது தெரிய வந்தது. இந்த நிலையில் அந்த சிசிடிவி காட்சிகளை அடிப்படையாக கொண்டு காங்கிரஸ் நகர்மன்ற உறுப்பினர் மற்றும் அவரது நண்பர்கள் மீது வழக்கு பதிவு செய்து போலீசார் தீவிர விசாரணை நடத்தி வருகின்றனர். காங்கிரஸ் நகர்மன்ற உறுப்பினர் சிகரெட் கேட்டு ஆவின் பாலகத்தில் ரகளையில் ஈடுபட்ட சிசிடிவி காட்சிகள் வெளியாகி தற்போது விழுப்புரத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி வருகிறது. மக்கள் பணி செய்வதற்காக மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட நகர்மன்ற உறுப்பினர் ஆவின் பாலகத்தில் சிகரெட் கேட்டு ரகளையில் ஈடுபட்ட சம்பவம் பெரும் அதிர்ச்சியையும் ஏமாற்றத்தையும் ஏற்படுத்தியுள்ளதாக 42வது வார்டு பொதுமக்கள் கவலை தெரிவித்துள்ளனர். சிந்தியா, விவரங்களுக்கு நன்றி சத்யமூர்த்தி.